அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டதுவனை சுவாமி திருக்கோயிலில் முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதி ஆகிய 2 நாட்கள் அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் 5 ஆய்வகங்கள், 7 அரங்குகளில் 1039 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. மாநாட்டில் தமிழக அமைச்சர்கள், நீதி அரசர்கள், ஆதீனங்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மற்றும் வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டில் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என 2 மலர்கள் வெளியிடப்பட உள்ளது. தத்ரூபமாக முருகனின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் VR தொழில்நுட்பத்தின் மூலம் முருகனை அருகிலிருந்து தரிசனம் செய்யும் வகையிலும் 3D 100 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் திரையரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகனின் பெருமையை விளக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், காலை முதல் இரவு வரை 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவுகள் மற்றும் 200 கிராம் அளவிலான பஞ்சாமிர்தம், குங்குமம், விபூதி, முருகன் புகைப்படம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து DD தமிழ் செய்திகளுக்காக ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.